வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் தேடிக்கிட்டிருக்கேன். ஆமாங்க, நான் எந்த மாதிரி டைப் ஆளுனாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்துதான் வசதியா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா. இதோ பாரு ரம்யா, என் தொழில பத்தி மட்டும் தப்பா பேசாத. ஆமா ஆமா, உன் தொழில் என்னதான் தெரிஞ்சு போச்சு. நீ மட்டும் பெரிய யோகியமா? இன்னைக்கு அவனை கோவில பாத்தது பத்தாதிக்கு பாத்ரூம்ல வேற போயிருக்க, அப்புறம் நட் ரோட்ல சிச்சி சிச்சி சிச்சி. எனக்கு சொல்லவே கேவலமா இருக்கு. எது கேவலம்? அவ ஏன் ஆளு? நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பாக்கலாம். என்ன ரெஸ்பெக்ட் குறையுது முட்டா? என்ன குறையுது குறையுதுன்ட்டு என்னாச்சு பாதி படத்திலே ஓடுற? பாதி படத்துக்கே வேட்டி வேர்த்துடுத்தும், மீதி படத்தையும் பார்த்தா தொப்பலா நினைச்சிரும். மாமி, ஐஸ்வர்யா ராய் போட்டு குளிக்கிற சோப்பு தானே போட்டு குளிக்கிறேன். அது நோக்கி எப்படி தெரியும்? குளிக்கும் போது எட்டி பார்த்தேன். சார், அதிக பிரசங்கி. ஏப்பா, பொதுவாவே இங்க ஜலத்தை எப்படி வாய் வச்சுதான் குடிப்பீங்களா? நீ எதை வச்சு குடிப்பீங்க? பாரு, தியேட்டர் பிள்ளை போச்சு, பெட்டியை கொண்டு வாடா வெங்கலாம். என்ன பாக்குறீங்க? மீச பெருசா இருக்குல்ல? மீச பெருசா இருந்தா? மீச பெருசா இருந்தா அதுல ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்றியா? இட்லிக்கு மேல எள்ளு பொடி, இட்லிக்கு மேல எள்ளு பொடி. ரெடியா? என்ன பண்ற? உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அபச்சாரம் அபச்சாரம்.